ஹாய் ஹலோ, வெல்கம் டு பிக் பாஸ். இன்றைக்கி நாங்கள் பிக் பாஸ் சீசன் ஃபைவ் 62வது எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். மற்றவங்க எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கு, தாமர் மட்டும் பாத்திரமெல்லாம் கழுவிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து பொங்கி இருந்த பிரியங்கா, நீயே வேலை பண்ணுற, அவங்க டீமில் உள்ளவங்கள பண்ண சொல்லுன்னு சொன்னாங்க. இது தாமர மேலே உள்ள பாசத்தில் சொன்னாங்களா, இல்லை ராஜு மேலே உள்ள கடுப்பில் அவரே செய்யணும்னு சொன்னாங்களான்னு தெரியல. இடையில் ராஜு வந்து நான் தூங்கிட்டேன்னு சொன்னார். அதில் அவர் தாமரையை நீ கழுவி கழுவி ஊற்றிட்டு இருந்த, இப்போ என்ன உனக்கு திடீர்னு அனுதாபம்னு கேட்க பிரியங்கா அதுக்கு நல்ல பதிலடி ஒன்று கொடுத்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நீரோ, பிரியங்கா நீ ரொம்ப சத்தமாக பேசுகிற, கொஞ்சம் மெதுவாக பேசுன்னு சொல்லி அவர் சத்தமாக பேச தொடங்கிட்டார். நிரூப் அபிஷேக் வந்ததுலேருந்தே மெதுவாக ராஜு பக்கமும் அண்ணாஜி பக்கமும் போகிற மாதிரி இருக்குல்ல. ஒரு மாதிரி ராஜு இதை பெருசு பண்ணாமல் அவர் எப்பயுமே மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு தாமரையோட நழுவி போயிட்டாருன்னு தான் சொல்லணும். இது நடந்துகிட்டே போக ஒரு மாதிரி ராஜு அதை பெருசு பண்ணாமல் அதை விட்டு நழுவி போயிட்டார். இது எல்லாமே முடிய தாமரை, பிரியங்கா, அபிஷேக் ரெண்டு பேருமே சேர்ந்து நிரூப்பை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பிட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பாங்கன்னு சொல்லி மெதுவாக சொல்ல தொடங்கிட்டாங்க. இதெல்லாம் முடிய டிவி டாஸ்கில் என்னை ரொம்ப நீங்கள் கலாய்ச்சிட்டீங்க, இப்பையும் வச்சு ரொம்ப நல்லா கலாய்க்கிறீங்கன்னு சொல்லி நிரூப் பிரியங்கா மேலே செம்மையாக கத்த தொடங்கிட்டாரு. இதெல்லாம் முடிய ஆல்ரெடி என்னை டிவி டாஸ்கில் ரொம்பவே நீங்கள் கலாய்ச்சிட்டீங்க, இப்பையும் என்னை ரொம்பவே கலாய்க்கிறீங்க, இதெல்லாம் என் அனுமதி இல்லாமல் தான் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லி நீரோ பிரியங்காட்ட கற்று, பிரியங்கா நான் உன்னோட அனுமதியோடு தான் செஞ்சோம், இங்கே உள்ள எல்லாத்திட்டையுமே கேட்டுப்பாருன்னு சொல்லி மறுபடியும் பிரியங்கா அங்கிட்டிருந்து கற்று தொடங்கிட்டாங்க. அதுலேயும் பிரியங்கா வேகமாக பிக்பாஸ்ட்டை வந்து நீங்கள் எனக்கு அந்த குறும்படத்தை போடுங்கன்னு சொல்லி ஒரே பிரச்சனையாக போயிடுச்சு. இந்த இடத்துல அபிஷேக் ஏண்டா அவளை திட்டுற, என்ன வந்து கீழே இந்த இது எல்லாமே எழுதுனது நான் தான் அப்படின்னு சொல்லி தொடங்கிட்டாரு. ஒரு மாதிரி இதெல்லாம் முடிய அடுத்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யாரு, வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யாருன்னு சொல்லி பிக் பாஸ் தெரிவு செய்ய சொன்னார். இதில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாக்கலாம் அபிஷேக் ராஜு பிரியங்காவையும், ரொம்ப ஒர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவாக்கலாம் பாவனியும் நிரூப்பையும் தெரிவு செஞ்சாங்க. இதில் பாவனி நிரூப் ரெண்டு பேருமே இந்த டாஸ்கில் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லி சொல்லியிருந்தது. இது பேசிகிட்டே போக இடையில் ராஜு டீமில் ராஜு யாருக்குமே சந்தர்ப்பம் தரலன்னு சொல்லி அக்ஷரா தொடங்கிட்டாங்க. இதை எல்லாமே அக்செப்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. இதில் அமீர் பொதுவாக பாவனி அனுப்புனதுக்கு மெயினான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது குழுவோட தப்பே தவிர ஒரு தனியாளோட தப்பு இல்லைன்னு சொல்லி நியாயமாக தான் பேசினார். இந்த இடத்துல அண்ணாச்சி இடையில வாயை கொடுத்து நல்லா வாங்கி கட்டிக்கிட்டது தான் மிச்சோன்னு சொல்லணும். அப்புறமா பாவனி என்னமோ நான் ஃபொரின் போகிறேன்ற கணக்கில் ரெடி ஆகிட்டாங்க, வடிவேல் மாதிரி தான் நான் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. எனக்கு என்னமோ தோணுது அவங்க அந்த வீட்டில் இருக்கிறத விட ஜெயிலுக்கு போய் ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்களோ தெரியல. இது எல்லாம் முடிய நம்ம அமீர் பிரியங்காவை கூப்பிட்டு பேசினார். அமீர் பேசுகிறதுல கொஞ்சம் எஃபெக்ட் இருக்க மாதிரி தான் தெரியுது. பிரியங்காட்ட சொன்னது என்னென்னா, உன் கேமை நீ விளையாடு, நீ அவங்களுக்காக சேர்ந்து அவங்களோட விளையாடுற நேரம் உன்னோட பேர் தான் கெடுது அப்படின்னு சொல்லி சொன்னார். ராஜு உன் மேலே நிறைய அன்பு வச்சிருக்கதாகவும் இந்த இடத்துல சொன்னார். இதெல்லாம் விட அமீர் இன்னொரு விஷயம் சொன்னார், அபிஷேக் ஏற்கனவே வெளியில் போயிட்டு வந்துவேன், அதனால அவன் எல்லா நிகழ்ச்சி ஃபுல்லாகவே பார்த்துட்டு தான் வந்திருப்பான், அவனுக்கு நல்லாவே தெரியும் உன் பேர் அவனோட சேர்ந்துருக்கனால தான் கெடுதுன்னு சொல்லி, ஆனால் அவன் அதை வந்து யோசிக்காமல் உங்கள்கிட்ட திருப்பி 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 உன்னோட பேர் கெடுற மாதிரி அவன் நடந்துக்கிறாங்கிற ஒரு விஷயத்த அவனை பதிவு பண்ணியிருந்தார். ஆனால் பிரியங்கா ராஜு தன் மேல் அன்பு வச்சிருப்பாரு அப்படிங்கிறத அவங்க நம்பவே இல்லை இந்த இடத்துல. இது எல்லாம் முடிய லக்ஸரி பொருட்களுக்கான டாஸ்க் நடந்தது. டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் பாவனியும் நிரூப்பும் ஜெயிலுக்கு போக உத்தரவு கொடுத்தாரு நம்ம பிக் பாஸ். இதோட நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு. இந்த வாரம் கமல் சார் வருவார்னு எதிர்பார்க்கறது மட்டும் இல்லாமல் எல்லாருமே காத்துட்ருக்கோம். அவர் உடல்நலம் தேறிடுச்சுன்னு சொல்லி ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு இல்லையா? அப்போ கமல் சார் கட்டாயம் இந்த வாரம் வருவார்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். அதோடு சேர்த்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வாரம் யார் வெளியே போக போகிறாங்கன்னு சொல்லி.